எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். ஜாக்கப் இஸ் அலைவ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை சொன்ன உடனே வேர்ல்டில் இருக்கிற எஸ்எஸ்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து திரும்பியும் எஸ்எஸ்ஆரை நம்ம பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் கண்டிப்பாக வந்து அவங்க மனசில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை நேற்று நானும் சொன்னேன். ஸோ என் மனசுலேயே வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நடந்தால் தான் நடக்கும் அப்படின்னு வந்து என்னுடைய மைண்ட்லேயும் தோணும் ஒரு விஷயம் தான். பட் வந்து சின்ன ஒரு டாட் நம்ம மனசில் கண்டிப்பாக இருக்கும், மறுபடியும் ரெண்டாவது பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அதை தான் வந்து எல்லாருடைய கமெண்ட்ஸ்லையும் கண்டிப்பாக பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த வேர்ல்டுலயே சந்தோஷப்படுற ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருடைய கமெண்ட்ஸுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி மறுபடியும் வந்து எஸ்எஸ்ஆர் வந்தாரு அப்படின்னா வந்து அவரை கண்டிப்பா நான் நேர்ல போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் இந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ சாஃப்ரான் டைகர் அவருடைய அந்த ட்விட்டர் பேஜ், சோ அதுலதான் வந்து ஜாக்கப் இஸ் அலைவ் அண்ட் 5 மணிக்கு லைவ்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று 5 மணிக்கு லைவ்ல வந்து சாஃப்ரான் டைகர் அண்ட் விபோர் ஆனந்த் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எப்பவும் போல வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். நேற்று 5 மணிக்கு விபோர் ஆனந்த் சாஃப்ரான் டைகர் ஸோ அவங்க வந்து லைவ்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து விபோர் ஆனந்த் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி வீடியோவா இருக்கும், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோ ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நீங்க இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் திஷாவுடைய கேஸ், ஸோ திஷாவை யாரு கொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், ஸோ அதான் அந்த ஒரு நேமை நான் இந்த இடத்துல சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து அதையும் கேட்டதுக்கு வந்து அந்த லைவ்ல இருக்கிற மக்களா இருக்கட்டும் அண்ட் வந்து சேட் பண்ற மக்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த நேம வந்து ஓபனா நீங்க சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா அந்த நேம ஓபனா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் விபோரான் சொன்ன அதே ஒரு விஷயம் தான், அதாவது நான் இந்த ஒரு லைவுக்கு அப்புறம் இனி அடுத்ததாட்டு நான் வரப்போறது இல்லை. ஏன்னா வந்து என்னுடைய ஃபேமிலி கூட வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு எஸ்எஸ்ஆருக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் என்னுடைய பையன் இறந்து போயிருக்கா அப்படின்னு தான் நினைக்கிற அளவுக்கு தான் என்னுடைய இறப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் ரெண்டாவது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜாக்கப் இஸ் அலைவ் ஜோசப் இஸ் அலைவ் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஜாக்கப்பும் உயிரோட தான் இருக்கிறாரு, ஜோசஃபும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாக்கப் யாரு, ஜோசப் யாரு, இப்போ வரைக்கும் க்வெஸ்சன் மார்க்கா இருக்கிற ஒரு விஷயம். ஜாக்கப் வந்து எஸ்எஸ்ஆர்னு சொல்லிக்கலாம், ஸோ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஜாக்கப் எஸ்எஸ்ஆர் அண்ட் ஜோசப் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் ஜாக்கப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்எஸ்ஆரை பொறுத்த வரைக்கும், இப்போ பிசிக்கலா வந்து பெரிய ப்ராப்ளத்துல இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பழைய மாதிரி வந்து எஸ்எஸ்ஆர் ஆட்டு வர முடியாது. அதாவது ஜாக்கப் வந்து பிசிக்கலா ப்ராப்ளத்துல இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் அந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு. ஸோ வந்து மக்கள் கிட்ட வந்து எப்பவும் போல எல்லாம் அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த ஜாக்கப் அலைவ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கே சிபிஐக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ வந்து சிபிஐ இந்த ஒரு விஷயத்துல உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் ஜாக்கப் இஸ் அலைவ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வேர்டு, ஒருவேளை ஜாக்கப் அப்படிங்கிறது எஸ்எஸ்ஆரா இல்ல அப்படின்னா வந்து இந்த எஸ்எஸ்ஆரா சார்ந்து ரொம்பவே பக்கத்துல நெருங்கின யாராவது ஒரு ஆள், சோ அவர் உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றதுக்காக வந்து ஜாக்கப் இஸ் அலைவ்னு அந்த ஒரு இடத்துல சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் விபோர் ஆனந்த் ஜாக்கப் தான் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு வந்து இது வரைக்கும் சொல்லல. சோ வந்து ஜாக்கப் யாருங்கிறது தான் வந்து இப்ப மிகப்பெரிய க்வெஸ்டினா இருக்கு. அண்ட் அந்த ஜோசப் யாரு அப்படிங்கறதும் வந்து ஒரு பெரிய க்வெஸ்டினா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம், இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து ஃபுல்லா இப்ப பாலிவுட் பிரபலங்களுடைய அந்த படங்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு. அண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு மூவியும் ஓடல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பாலிவுட் மூவியா அடுத்ததாட்டு வந்து இந்த ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில வந்து என்னடா பண்ணலாம், இந்த படங்கள் எல்லாம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு மக்களுமே வந்து போய் பார்க்க போல அப்படின்னா வந்து அவங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் இறக்கவா வேண்டாமா, தியேட்டர்லாம் ரன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய படத்தை வந்து நீங்க இறக்கலாம், நிறைய மக்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பாப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக. அண்ட் லக்ஷ்மியா இருக்கட்டும், கூலி நம்பர் ஒன்னா இருக்கட்டும், அண்ட் இன்னும் சில படங்களா இருக்கட்டும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இறக்கி ரொம்பவே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த அமேசான் பிரைம், ஸோ அவங்களுக்கே வந்து நஷ்டம் வர்ற லெவலுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால இனிமே பாலிவுட் பிரபலங்களுடைய அந்த படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நாங்க இறக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அமேசான்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாட்டு வந்து இந்த ஓடிடிக்கு ஆப் விழுந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி படத்தை நடிக்கிறாங்க அண்ட் எதுல இறக்குறாங்க அப்படிங்கறத வந்து வெயிட் அண்ட் சி பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து நேற்று ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் வந்து டெல்லியில இருக்கிற அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸ், ஸோ ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு போராட்டம் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள், அதனுடைய போட்டோஸ் எல்லாமே வந்து ட்விட்டர்ல பார்த்துருந்தோம். நேத்து என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா வந்து
சிபிஐ வி ட்ரஸ்ட் யூ ஃபார் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சிபிஐ நாங்க உங்களை வந்து இந்த ஒரு எஸ்எஸ்ஆர் கேஸ்ல வந்து ரொம்பவே நம்பி இருக்கோம், கண்டிப்பா ஏமாத்திராதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஹேஷ்டாக் தான் வந்து பெரிய லெவல்ல நேற்று ஃபுல்லா ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருந்தது. அண்ட் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல ஓட போகுது அப்படிங்கறத பாக்கலாம். அண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்னா வந்து விஜய் சேகர் குப்தா, சோ அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த எஸ்எஸ்ஆர் உடைய அந்த ஒரு இறப்பை வந்து படமா எடுக்கிறேன்னு சொன்ன அவர் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இன்னும் 10 நாள் 10 டேஸ்க்குள்ள வந்து சிபிஐ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஏகப்பட்ட நெரேட்டிவ்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. 2 நாள்ல பேசிடுவாங்க, 3 நாள்ல பேசிடுவாங்க, அடுத்த வாரம் அடுத்த மாசம் சொல்லி போய்கிட்டே இருக்கு. அண்ட் இவர் 10 நாள்லன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து அந்த இன்னொரு சேனல்ல பேசினார்ல போகத் பிலிம், சோ அவர் வந்து இன்னும் 3 மாசம் கழிச்சுதான் வந்து அடுத்ததாட்டி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சிபிஐ எப்ப வாய திறப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அபிஷியல் வேர்டுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த விஷயம் சல்மான் கான், சோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட லண்டன்ல மட்டுமே 11 கம்பெனிஸ், அதுவும் பெரிய பெரிய கம்பெனிஸ், 11 கம்பெனிஸ் வந்து அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய பேர்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க. சோ வந்து லண்டன்ல மட்டுமே 11 கம்பெனிஸ்னா வந்து வேற வேற இடங்கள்ல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நேற்று வெளியே வந்திருக்கு. அண்ட் வந்து சஞ்சய் ராவத்துடைய ஒய்ஃப் வர்ஷா ராவத் அவங்களுக்கு வந்து ஈடி சம்மன் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்த்தோம். அந்த சம்மனுக்கு அவங்க ஆஜராகல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சோ வந்து அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, சோ எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து பேங்க் ஸ்கேம் பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கு சுனைனா ஹோலி அப்படின்றவங்க உண்டு. சோ அவங்க வந்து இவங்க பேர்ல இருக்கிற, அதாவது என்னன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய கம்பெனிஸ் கூட எல்லாம் டீல் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு லிஸ்ட், இந்த ஒரு வர்ஷா ராவத் அவங்க பேர்ல இருக்கிற அந்த கம்பெனிஸோட அந்த ஒரு லிஸ்ட வந்து ட்விட்டர் பேஜ்ல போட்டு விட்டாங்க. அண்ட் சுஷாந்துடைய ஃப்ரெண்டு கணேஷ் ஹிவார்கர், ஸோ அவர் வந்து நேற்று மும்பை போலீஸ் ஸோ வந்து ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து அவரும் வீடியோவை போட்டிருந்தாரு. ஸோ நேற்று நடந்த தகவல்கள் இவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.